ओ सहना भवतु सहनौ बुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावदितमस्तु मा विद्विषावहैः ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ गणेशाय नमः ॐ सरस्वत्यै नमः ॐ श्रीगुरुभ्यो नमः ॐ समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मवित्वरं सदाशिवसमारम्भं शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् வந்தே குரு பரம்பராம் வந்தே குரு பரம்பராம் உங்கள் உள்ளங்களில் உறைந்திருக்கின்ற எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பாதங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் நாம் இன்றைய வகுப்பில் முமுட்சுத்துவம் பற்றி பார்த்திருக்கின்றோம் முமுக்ஷுத்துவத்தை பற்றி வழக்கம் போல முமுக்ஷுத்துவத்தின் லட்சணம் என்ன முமுக்ஷுத்துவத்தை அடையும் உபாயம் என்ன முமுக்ஷுத்துவத்தின் பலன் என்ன என்கின்ற மூன்று தலைப்புகளில் தான் இவற்றை நாம் ஆராய்ச்சி செய்ய இருக்கின்றோம் முதலாவதாக முமுக்ஷுத்துவத்தின் லட்சணம் மன நிறைவு திருப்தியான ஒரு வாழ்வு இதுதான் முமுட்சுத்துவத்தின் லட்சணம் இந்த மனநிறைவு திருப்தியான வாழ்வு எல்லாருக்குள்ளும் இருக்கிறது ஆனால் அதற்கு முக்கியத்துவம் தராமல் மற்ற பல விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையே வாழ்கின்றோம் அதுதான் பிரச்சனை அப்படியானால் அந்த முட்சித்துவத்தை அடைய வேண்டும் என்றால் ஒருவன் தலையில் தீ பிடித்தவன் எப்படி தண்ணீர் தண்ணீர் என்று தேடி அலைவானோ அவனுக்கு முன்னால் எவ்வளவு முக்கியமான மனிதர்கள் வந்தாலும் கூட அதை கண்டு கொள்ளாமல் தலையில் பிடித்துக்கொண்ட தீயை அணைப்பதற்கு தண்ணீரை மட்டுமே பிரதானத்துவமாக மனதில் வைத்துக்கொண்டு தேடி அலைவது போல முமுட்சுத்துவத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு மாணவன் படித்தாலோ வாழ்ந்தாலோ அதுதான் முமுக்ஷுத்துவத்தின் லட்சணம் தலையில் தீப்பிடித்தவன் பிடித்தவன் தண்ணீருக்காக தீவிர ஆர்வம் காட்டி ஓடுவது போல மாணவன் இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற தீவிர ஆர்வம் கொள்வதுதான் முமுக்ஷுத்துவத்தின் லட்சணம் என்று சொல்லப்படுகிறது இதை அடைவதற்கு உபாயம் என்ன என்றால் அவனுக்கு மோக்ஷோமே அடைய வேண்டும் என்கின்ற அந்த ஆசைதான் என்று சொல்லப்படுகிறது அதாவது மோட்சத்தை அடைய வேண்டும் விடுதலையை அடைய வேண்டும் மன நிறைவை அடைய வேண்டும் என்கின்ற தீவிர ஆர்வம் தீவிர ஆசை இதை அடைவதற்கு இரண்டு விதமான உபாயங்கள் இருக்கிறது ஒன்று சத் சங்கம் விவேகம் என்பது ஒரு பாடகன் ராகத்திற்கும் பாட்டிற்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துக்கொண்டு வாழ்க்கையை வாழ்வானோ பணம் பதவி புகழெல்லாம் அவனுக்கு இரண்டாம் பட்சம் தான் ஒரு ஓவியன் எப்படி ஓவியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று ஓவியத்திலேயே கவனம் செலுத்தி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வானோ அவனுக்கு பணம் பதவி புகழ் எல்லாம் இரண்டாம் பட்சம்தான் அதை போலத்தான் நடன கலைஞனும் ஆக உலகியல் கலையில் ஒருவன் தீவிர ஆர்வம் காட்டினால் ஒழிய அதில் அவனால் சாதிக்க முடியாது தீவிர ஆர்வம் காட்டினால் தான் சாதிக்க முடியும் அதை போலத்தான் இறைவனை அடைவதற்கும் நாம் தீவிர ஆர்வம் காட்ட வேண்டும் அதாவது இறைவனை அடைவதற்காக மட்டுமே முக்கியத்துவம் தர வேண்டும் அதற்கு விவேக்கம் எப்படி பயன்படுகிறது என்று பார்க்கலாம் தான் ஆதாரம் நாம் விவேகத்தை பற்றி பார்க்கும் பொழுது முமுட்சுத்துவத்திற்கு விவேக்கம் ஆதாரமாக இருக்கிறது என்று எப்படி என்று பார்க்கும் பொழுது இறைவன் நித்தியமானவன் மற்றவைகள் அனைத்தும் அனித்தியமானது விவேகம் உள்ளவன் இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான் பிரையாரிட்டி கொடுத்து கொண்டு வாழ்வான் மற்றவைகளுக்கு இரண்டாம் பட்சம்தான் ஏனென்றால் இறைவன்தான் த அல்டிமேட் கோல் முடிவான இலக்கு இறைவன் அவனை அடைந்தால் எல்லாவற்றையும் அடைந்ததாகும் இறைவனை குறிக்கோளாக வாழ்கின்ற ஒரு மாணவனை போல கொடுத்து வைத்தவன் புண்ணியவான் வேறு யாரும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது ஏனென்றால் மற்றவைகளெல்லாம் அசாஸ்வதம் அனித்தியம் தற்காலிகமானவைகள்தான் பீலே ஒரு காலத்தில் கால்பந்தாட்ட ஜாம்பவானாக இருந்தார் அதற்கு பின்னால் ஒருவர் வந்தார் அதற்கு பின்னால் ஒருவர் வந்தார் ரெனால்டோ ரெனால்டினோ இப்பொழுது நெய்மர் ரெனால்டோ இப்படி பல வீரர்கள் மாறிக்கொண்டே வருகிறார்கள் சாஸ்வதமான கால்பந்தாட்ட வீரன் யாரும் இங்கே இருக்க முடியாது ஒவ்வொரு துறையிலுமே மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் முடிவான இலக்கு இறைவன் அவனை அடைந்து விட்டால் என்றென்றும் அவனோடு இரண்டர கலந்தே இருக்கலாம் ஆக அனித்தியமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நித்திய வஸ்து பிரம்மத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வது முமுட்சித்துவம் இரண்டாவது ஏன் பலருடைய மனமானது அந்த நித்தியத்துவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வாழ்கிறது எனும் ஒரு கேள்வியை கேட்டோம் என்றால் அவர்களை சொல்லி குற்றமில்லை பல மனிதர்களுக்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகாத பட்சத்தில் முக் முமுட்சுத்துவத்தை நோக்கி அவர்கள் செல்ல மாட்டார்கள் சுவாமி விவேகானந்தர் கூறுவார் பசியோடு இருக்கின்ற ஒருவனிடம் சென்று ஆன்மீகத்தை பேசாதே முதலில் பசியார உணவு கொடு ஆம் உணவு அடிப்படை தேவைகளில் ஒன்று பல மனிதர்கள் அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகாத பட்சத்தில் ஆன்மீகத்திற்கு எப்படி வருவார்கள் இது ஒரு காலகட்டமாக இருந்தது இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி இல்லாத காலகட்டத்தில் ஆனால் இன்று பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டு ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று கூறிய பாரதியின் வார்த்தைகள் இன்று பெரும்பாலும் இல்லை என்றே கூறலாம் அப்படி ஏழ்மையில் வாழ்பவர்களுக்கு கூட இன்றைய மக்கள் தாராள மனதோடு உணவை பகிர்ந்தளிக்கிறார்கள் உதவி செய்கிறார்கள் மக்கள் தொண்டில் மகேஷனை பார்க்கிறார்கள் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறார்கள் இது ஒரு புறம் இருக்க மறுபுறம் பார்த்தோம் என்றால் சுக்கம் 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 அதாவது காமம் 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 காமத்தை அனுபவிக்க அனுபவிக்க காமத்திலேயே மோட்சத்தை தேடுகிறார்கள் அது நடக்காத காரியம் ஒரு சிலர் பணம் பொருள் பணம் பொருள் என்று அர்த்தத்தில் மோட்சத்தை தேடுகிறார்கள் அர்த்தத்தை தேடுவதின் மூலமாகவே அர்த்தத்தை தேடி அடைவதின் மூலமாகவே நிறைவை அடைந்து விடலாம் அனைத்திலிருந்தும் விடுபட்டு விடலாம் என்று எண்ணுகிறார்கள் சாத்தியமே இல்லை சுக்கம் அனுபவித்தாலே போதும் மனதை எப்பொழுதும் சுக்கமாய் வைத்திருந்தாலே அதுவே மோட்சம் என்று எண்ணி சுகத்தின் பின்னால் சுகத்திலேயே பாய்போட்டு படுத்து விடுகிறார்கள் அது மோட்சம் ஆகாது ஏனென்றால் புலன் இன்பம் ஒவ்வொன்றும் சுகத்தை மட்டும் கொடுப்பதில்லை துன்பத்தையும் தருகிறது என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் அப்படியானால் எப்பொழுதுதான் இறைவனை தேடுவது என்றால் தர்ம அர்த்த காம மோக் காமத்திற்கு பிறகுதான் நாம் உலகியல் சுகத்தை ஓரளவு அனுபவித்து அதை ஆராய்ச்சி செய்து யதார்த்த தரிசனத்தின் மூலமாக வைராகியம் வந்த பிறகுதான் நாம் இறைவனை பிரையாரிட்டியாக முக்கியத்துவமாக கொண்டு நம் வாழ்க்கையில் வாழ முடியும் புலன் இன்பங்களினால் புலன்கள் பலமிழக்குமே தவிர புலன்கள் பலமடைவதில்லை மனம் நிறைவடைவதும் இல்லை புலன் இன்பங்களினால் திருப்தியே அடைய முடியாது இதற்கு ஒரே ஒரு உதாரணம் கதை பாகவதத்தில் வருகின்ற தான் இதற்கு ஒரே ஒரு உதாரணம் ஆம் நூறு வருடங்கள் என்று ஆயுள் கொடுக்க அவனும் சுகத்தை நூறு ஆண்டுகளாக அனுபவிக்கின்றான் பத்து பிள்ளைகளை ஈன்றெடுத்து விட்டான் நூறு வயது முடியும் பட்சத்தில் தூதுவர்கள் வருகிறார்கள் வா செல்லலாம் என்று அழைக்க ஐயையோ இன்னும் நான் வாழ்க்கையை வாழவே ஆரம்பிக்கவில்லை அதற்குள் என்னை அழைக்கிறீர்களே இன்னும் நான் வாழ்க்கையில் சுகமெல்லாம் அனுபவிக்க வேண்டும் ஆகினால் நான் வரமாட்டேன் என்று அடம் பிடிக்க தூதுவர்கள் ஒரு வழி செய்துகிறார்கள் உமக்கு பதில் வேறு யாரேனும் உமது பிள்ளையை கொடுத்தருளும் என்று கடைக்குட்டி குழந்தை நான் செல்கிறேன் என்கின்றான் அவன் அதிபுத்திசாலி நூறு ஆண்டு காலம் வாழ்ந்தே புலன் இன்பங்களில் உமக்கு திருப்தி வரவில்லை என்றால் நான் அந்த திருப்தி அளிக்காத புலன் இன்பங்களை அனுபவிப்பதற்கு நானும் நூறாண்டு காலம் வாழ வேண்டுமா எதற்கு வீணாக வாழ்ந்து கொண்டு நான் செல்கிறேன் என்று சென்று விட்டான் ஆக மேலும் நூறாண்டு யயாதிக்கு கிடைக்க இப்படியாக பத்து முறை தூதுவர்கள் வந்து உயிரை பறிக்க வரும் பொழுதெல்லாம் இன்னும் நான் சுகத்தை அனுபவிக்கவில்லை இன்னும் நான் ஆரம்பிக்கவில்லையே ஆரம்பிக்கவே இல்லை என்று சொல்லி சொல்லி தனது ஆயுள் காலத்தை ஆயிரம் ஆண்டாக நீட்டிக் கொண்டான் ஆயிரம் ஆண்டு காலம் ஒருவன் தேகத்தில் வாழ்ந்தும் கூட புலன் இன்பங்களில் அவனுக்கு திருப்தி என்பது வரவில்லை எயாதி கதை புலன் இன்பம் மனிதனுக்கு மனநிறைவை திருப்தியை தராது என்பதற்கு ஒரு அழகான உதாரணம் விவேக்கத்தின் மூலமாக புலன் இன்பங்கள் திருப்தியை தராது புலன்களை பலமிழக்கும் மனம் நிறைவை அடையாது ஆகையினால் மன நிறைவை தருவது இறைவனின் நாம ஜெபம் இறைவனின் நாமம்தான் என்று விவேகத்தினால் அறிந்து கொள்வது இரண்டாவதாக சத்சங்கம் ஆம் யார் ஆன்மீக பாதையில் சென்று இறைவனை அடைந்து மன நிறைவோடு வாழ்க்கையை வாழ்கிறார்களோ அவர்களின் சொற்களை கேட்பது அவர்களின் சங்கத்தில் நாம் கலந்து உரையாடுவது சத்சங்கத்வே நிச்சங்கத்துவம் நிசங்கத்வே நிர்மோகத்துவம் நிர்மோகத்துவே நிஷ்டல தத்துவம் நிஷ்டல தத்துவே ஜீவன் முக்தி ஆம் மோட்சத்தை அடைவதற்கு சத்சங்கம் முதல் படி சத்தியத்தை உணர்ந்த சத்தியத்தில் நிலைநிற்கின்ற குருவின் வகுப்புகளில் கலந்து அவரோடு தொடர்பு கொண்டு அவ்வப்பொழுது ஏற்படுகின்ற சந்தேகங்களை தெளிவு செய்து சச்சங்கத்தின் மூலமாக இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை நாம் அதிகமாக்கிக் கொள்ளலாம் ஆக முமுட்சுத்துவத்தை வளர்த்துக்கொள்வது எப்படி அடையும் வழி என்ன என்றால் விவேகத்தின் மூலமாக சத் சத் புருஷர்களின் சங்கத்தின் மூலமாக நாம் அதிகமாக்கிக் கொள்ளலாம் சரி முமுட்சுத்துவத்தின் பலன் என்ன ஆனந்தம் 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 தான் ஆனால் இங்கே காமகா கர்மஹேது காமம்தான் ஒரு மனிதனின் செயலுக்கு காரணமாக அமைகிறது ஆசையுள்ள மனிதன் அதிகமாக அலைகின்றான் ஆசை இல்லாத மனிதன் அமைதியாக அடங்கி ஒடுங்கி விடுகின்றான் காமகா துகு காமம்தான் நாம் செய்கின்ற செயலுக்கு காரணமாக இருக்கிறது ஆக காமமானது அந்த இச்சையானது எவ்வளவுக்கு எவ்வளவு தீவிரமாக இருக்கிறதோ அவ்வளவு கவளவு தீவிரமாக நமது கர்மங்கள் ஆம் அறிவின் ஆராய்ச்சியும் சத்சங்கத்தில் கலந்து கொள்வதும் அமையும் ஆனால் இதற்கு மாறாக ஆர்வம் இருக்கிறது சங்கத்திற்கு வருவார்கள் செல்வார்கள் தொடர்ந்து வருவதில்லை ஏன் சத்சங்கத்திற்கு வருவதில்லை என்று கேட்டால் அதற்கு பல காரணங்களை கூறுவார்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆம் அவர்களுக்கு இன்னும் போதுமான அளவுக்கு உள்ளுக்குள் தீவிர ஆர்வம் வரவில்லை என்று தீவிர ஆர்வம் உள்ள மாணவன் சூழ்நிலையை எப்படியானாலும் சமாளித்துக்கொண்டு வகுப்பில் வந்து கலந்து கொள்வான் ஆம் அதி தீவிர ஆசையே அவனுடைய இலக்கை அடைய வைக்கும் எத்துணை தடைகள் வந்தாலும் தாண்ட செய்யும் தீவிர ஆசையை தடையை தீவிர ஆசை தடையை தகர்த்து எறியும் இதுதான் முமோக்ஷுத்துவத்தின் பலன் இறுதியாக நாம் விவேக வைராகிய சம்பத்து முமோஷுத்துவம் என்று நான்கு சாதனங்களை நாம் பார்த்திருக்கின்றோம் இந்த நான்கு சாதனைகளை சேர்ந்து பெறுவதற்கு நான்கு சாதனங்களையும் ஒரு சேர அடைவதற்கு ஏதேனும் உபாயம் உள்ளதா எனும் கேள்வி கேட்கும் பட்சத்தில் ஆம் என்று சொல்கிறது நம் வேதாந்தம் என்ன வழி தர்ம அனுஷ்டானம் தார்மீக ஜீவனம் ஆம் நான் தார்மீக ஜீவனத்தை வாழும் பொழுது எனக்கு விவேகம் வைராக்கியம் முமுட்சுத்துவம் மூன்றும் சேர்ந்தே வளர்கிறது உபாசனை செய்யலாம் ஆக தர்ம அனுஷ்டானம் தார்மீக ஜீவனமும் உபாசனையும் இந்த நான்கையும் நமக்கு ஒரு சேர வளர்க்கும் சேர்க்கும் இந்த நான்கு சாதனங்கள் எவன் ஒருவரிடத்தில் இருக்கிறதோ அவன்தான் தத்துவ விவேகத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடிய அதிகாரம் கிட்டுகிறது தத்துவ விவேக அதிகாரி தத்துவ விசார அதிகாரித்துவம் அவனுக்கு கிடைக்கிறது அந்த தத்துவ விசார அதிகாரியை பற்றி நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர் மிருத்யோர்மா அமிர்தம் கமய ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ் பூர்ணமாதாய பூர்ணமேவசிஷேம் ओम शांति 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 हरि ॐ श्री गुरुभ्यो नमः हरि ॐ